வணக்கம் வெல்கம் டு கம்ப்யூட்டர் டெக் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து விண்டோஸ் 7 ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பயோ செட்டப்புக்குள்ள பூட் சீக்வன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணோம் பயோ செட்டப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இன்டெல் போர்டு யூஸ் பண்ணுறவங்க F2 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதர் போர்டு யூஸ் பண்ணுறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகாபைட் மெர்குரி அந்த சம் போர்டை யூஸ் பண்ணுறவங்க வந்து டெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இப்போ இன்டெல் போர்டை யூஸ் பண்ணுறேன் நான் F2 ப்ரெஸ் பண்ணுறேன் இன்டெல் போர்டு வந்தாக்கா ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் பயோ ஸ்க்ரீனு அதில் வந்து மெயின் அட்வான்ஸ் பவர் பூட் செக்யூரிட்டி எசிட்டு சொல்லிட்டு மெனுஸ் இருக்கும் அதில் நம்ம பூட் மெனுவில் பூட் டிவைஸ் ப்ரியாரிட்டின்ற சப் மெனுவில் நம்ம என்ட்ரு ஆகிறோம் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூட் டிவைஸ் செகண்ட் பூட் டிவைஸ் தேர்ட் பூட் டிவைஸ் ஃபோர்த் டிவைஸ்னு இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பூட் டிவைஸை சிடி ரோமும் வைக்கிறோம் செகண்ட் பூட் டிவைஸை ஹார்ட் டிஸ்க்கு நம்ம செலக்ட் பண்ணுறோம் இந்த ஃபஸ்ட்டு பூட் டிவைஸ் எதுக்காக சிடி ரோம் வைக்கிறோன்னா சிடி ரோமில் தான் நம்ம ஓஎஸ் டிஸ்க் இருக்குது அதில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து ஹார்ட் டிஸ்கில் காப்பி ஆகிட்டு எக்ஸ்ட்ராக் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகும் அதுக்காக தான் செகண்ட் போட் டிவைஸ் வந்து ஹார்ட் டிஸ்க் வைக்கிறோம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஓஎஸ் வந்து இந்த செகண்ட் போட்டில் வச்சுருக்க ஹார்ட் டிஸ்கில் தான் ஸ்டோர் ஆகும் இந்த பூட் சீக்வன்ஸை நம்ம செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும் செட்டப்பை சேவ் பண்ணுறதுக்கு F10 ப்ரெஸ் பண்ணணும் F10 ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நம்ம சீக்வன்ஸ் பண்ணதை சேவ் ஆகிடும் சேவ் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனாக ப்ரெஸ் எனி கீ டு பூட் ஃப்ரம் சிடிஆர் டிவிடினு கேட்கும் நம்ம இந்த டைமில் வந்து என்ட்ரு பட்டனை அதாவது டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணினாக்கா விண்டோ வந்து லோட் ஆகும் அதாவது சிடி டிரைவில் இருக்கிற ஓஎஸோட விண்டோ வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணுறோம் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம் இப்போது இன்ஸ்டால் நவ் அதாவது விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ணுறோம் அதுக்கு இன்ஸ்டால் நவ்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து சிடியில் இருக்கிற ஓஎஸ் டிஸ்க் மூலமாக எக்ஸிக்யூட் ஆகுது இப்போ வந்து அக்ரிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம் இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஓஎஸ் இப்போ நான் அப்கிரேட் பண்ணுறதால நான் அப்கிரேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் நியூவாக இன்ஸ்டால் பண்ணணும் கஸ்டம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும் இப்போ வந்து நான் ஹார்ட் டிஸ்கோட சைஸ் வந்து 20 GB தான் இது வந்து பார்ட்டிஷன் பிரிக்க முடியாதால நான் 20 GB வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த பர்சன்டேஜ் 100 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த ப்ராசஸ் நடந்து இருக்கும்போது மெனி டைம்ஸ் நம்ம வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும் ரீஸ்டார்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் இப்போ வந்து ப்ரெஸ் எனக்கு டூ பூட் ஃப்ரம் சிடிஆர் டிவிடினு கேட்கும் நம்ம மெண்ட பட்டனும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்போ தான் நம்ம ஓஎஸ் உள்ள என்ட்ரு ஆகும் அதாவது ஹார்ட் டிஸ்க் உள்ள என்ட்ரு ஆகும் இப்போ விண்டோ வந்து ஸ்டார்ட் அப் ஆச்சு இப்போ நம்ம யூசர் நேமு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம் எதுக்காகனா நம்ம இப்போ ப்ரொஃபைலோட யூசர் நேம் கொடுக்குற மாதிரி தான் இதுவும் இப்போ பாஸ்வேர்டு உங்களுக்கு தேவைப்பட்டனா பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்றோம் இன்ஸு நம்மளுக்கு ஞாபகம் வச்சதுக்கு டைப் ஆஃப் இன்ஸு கொடுத்துட்றோம் அப்புறம் வந்து நம்ம ப்ராடக்ட் கீ என்ட்ரு பண்ணிவிட்டு சிடி பாக்ஸ் மேலேயே இருக்கும் அந்த ப்ராடக்ட் கீ என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்புறம் நம்ம டைம் டேட்னா செக் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு
OS install ஆயிடுச்சு. OS install ஆகும்போது இந்த மாதிரி டெஸ்க்டாப்ல இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ இருக்க subscribe பட்டனை press பண்ணுங்க. இதோட வீடியோவோட கண்டினியூஷன் நீங்க பார்க்கணும்னு விரும்பினா பெல் பட்டனை press பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.